காலை வணக்கமானவர்களே, இன்று நாம் 8ஆம் வகுப்பில் உள்ள வேற்றுமை இலக்கணத்தை பற்றி பார்க்க இருக்கின்றோம். இயல் 4 இடம்பெற்றுள்ள வேற்றுமை இலக்கணம். முதல்ல வேற்றுமைனா என்ன அப்படின்னு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. பாவை அண்ணன் பார்த்து, அண்ணன் எனக்கு ஒரு உதவி செய்வாயா என்று கேட்டார். இந்த அண்ணன் செய்ய முடிந்த உதவி என்றால் உறுதியாக செய்வேன் என்றான் அண்ணன். என் அண்ணன் உள்ளம் எனக்கு தெரியும், என் அண்ணன் மீது மிகுந்த அன்பு உண்டு என்றால் பாவை. இப்படி வந்து வேற்றுமை உறுப்புகள் ஐ ஆல் கூ இன் அது கண், இந்த வேற்றுமை உறுப்புகள் வந்து இந்த தொடரில் எதுலையுமே வந்து இடம் பெற்றில்லை. அதனால் நமக்கு வந்து இதனுடைய பொருளே வந்து நமக்கு தெரியல. அப்போ ஒன்றினுடைய பொருளை வந்து செய்யப்பட பொருளாக மாற்றுவது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா வேற்றுமை உறுப்புகள். இப்போ கீழே வந்து அதே தொடரை வந்து கீழே கொடுத்துருக்காங்க. அப்போ நமக்கு படிக்கும்போது அதனுடைய பொருளானது வந்து எளிதாக புரிந்து விடுகின்றது. இந்த 2ஆம் தொடரில் வந்து நம்ம பார்க்கும்போது அதில் வேற்றுமை உறுப்புகள் வந்து பயின்று வந்திருக்கு. பாவை அண்ணனை பார்த்து, பாவை அண்ணனை பார்த்து, அண்ணனைங்கும்போது அங்கே என்ன வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணனை பார்த்து, அண்ணனை பார்த்து, அண்ணனை அப்படிங்கும்போது வேற்றுமை உறுப்புகள் அண்ணனைங்கும்போது ஐயானது வந்திருக்கு. ஐ என்ற வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு. அப்படி வேற்றுமை உறுப்புகள் வரும்போது அந்த பெயர் சொல்லினுடைய பொருளே வந்து மாறி வருவதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த வேற்றுமை வந்து எத்தனை வகைப்படும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும் மாணவர்களே? வேற்றுமை 8 வகைப்படும். அவை வேற்றுமையின் வகைகள். வேற்றுமையின் வகைகள் வேற்றுமை 8 வகைப்படும். அவை இது வந்து உங்களுக்கு ஒரு மதிப்பெண்ணால் வந்து கேட்பாங்க, வேற்றுமை எத்தனை வகைப்படும் அப்படின்னு கேட்டால் நம்ம என்ன எழுதணும், வேற்றுமை 8 வகைப்படும் என்று எழுதணும். இப்போ முதல் வேற்றுமை, முதல் வேற்றுமை, முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, அடுத்தது மூன்றாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை. வேற்றுமை மொத்தம் எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, அடுத்தது 8ஆம் வேற்றுமை. முதல்ல வந்து நம்ம வேற்றுமைனா என்னன்னு வந்து பார்த்தோம். வேற்றுமைனா என்ன? பெயர் சொல்லினுடைய பொருளை வந்து வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயர் தான் வந்து வேற்றுமை என்று நம்ம பார்த்தோம். இந்த எப்படி வந்து அந்த பெயர் சொல்லினுடைய பொருளை வந்து வேறுபடுத்தி காட்டுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஐ ஆல் கூ இன் அது என் கண் என்கின்ற வேற்றுமை உறுப்புகள் வந்து இந்த பெயர் சொல்லினுடைய இடையில் வரும்போது அதனுடைய பொருளானது வந்து மாறிவிடுகின்றது என்று நம்ம வேற்றுமைனா என்னன்னு பார்த்தோம். இந்த வேற்றுமை வந்து எத்தனை வகைப்படும்னு சொல்கிறாங்க, வேற்றுமை 8 வகைப்படும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்? வேற்றுமை 8 வகைப்படும். அப்போ முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என வேற்றுமை 8 வகைப்படும். உங்களுக்கு வந்து குருவினால் வந்து கேட்பாங்க வேற்றுமை எத்தனை வகைப்படும், அவை யாவை அப்படின்னு கேட்டாங்கன்னா வேற்றுமை 8 வகைப்படும்னு நீங்கள் இந்த 8 வகையும் வந்து எழுதணும். முதலாம் வேற்றுமையிலேருந்து 8ஆம் வேற்றுமை வரைக்கும் நம்ம எழுதணும். அடுத்தது வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமை உறுப்புகள் வந்து என்னென்ன என்பதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கணும். வேற்றுமை உறுப்புகள்
வேற்றுமை உறுப்புகள். வேற்றுமை உறுப்புகள் என்பன ஐ, ஐ, ஆள், கூ. வேற்றுமை உறுப்புகள் என்னென்னு சொல்லியிருக்காங்க, ஐ, ஆள், கூ, இன், அது, கண். ஓ, வேற்றுமை வந்து எட்டு வகைப்படும் பார்த்தோம். வேற்றுமை உறுப்புகள் வந்து எத்தனை வகைப்படும் சொல்லியிருக்காங்க, ஐ, ஆள், கூ, இன், அது, கண் என்கின்ற வேற்றுமை உறுப்புகள் வந்து வந்திருக்கு. ஆனால் இங்கே எத்தனை இருக்குது, ஒன்று, ரெண்டு, மூணு, நாலு, அஞ்சு, ஆறு தான் வந்திருக்கு. ஆனால் வேற்றுமை எட்டு வகைப்படும், உறுப்புகள் மட்டும் ஆறு இருக்கே அப்படின்னு வந்து உங்களுக்கு ஒரு டவுட் வந்து வரலாம். அப்போ வந்து முதல் வேற்றுமைக்கு வந்து, முதல் வேற்றுமை இருக்கு இல்லையா, இந்த முதல் வேற்றுமைக்கு வந்து வேற்றுமை உறுப்பு கிடையாது. அதே மாதிரி எட்டாம் வேற்றுமை உறுப்புக்கும் வேற்றுமை உறுப்பு வந்து கிடையாது. இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை வரைக்கும் நமக்கு வேற்றுமை உறுப்புகள் இருக்குது. எந்தெந்த வேற்றுமைக்கு மட்டும் உறுப்புகள் கிடையாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உறுப்புகள் வந்து கிடையாது. அதனால் நம்ம நன்னூலில் வந்து எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெயரே ஐயால் கூ இன்னது கண் விழி என்பன வேற்றுமை உறுப்புகள் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அப்போது ஐ என்பது எத்தனாவது வேற்றுமை உறுப்புன்னு பார்த்தீங்கன்னா, இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு. கூ என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு. இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு. அது என்பது ஆறாம் வேற்றுமை உறுப்பு. கண் என்பது ஏழாம் வேற்றுமை உறுப்பு. அப்போ எந்தெந்த சொல்லுக்கு வேற்றுமை உறுப்பு கிடையாது, முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் நமக்கு வேற்றுமை உறுப்புகள் கொடுக்கப்படலை. மீதி இரண்டுலேருந்து ஏழு வரைக்கும் நமக்கு வேற்றுமை உறுப்புகள் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் வந்து தெரிந்து வைத்து கொள்ள வேண்டும். ஏன்னா பெரிய வகுப்புலாம் நீங்கள் வரும்போது இந்த வேற்றுமைகள் கண்டிப்பாக வந்து இடம்பெறும். வேற்றுமை எத்தனை வகைப்படும்னா, நம்ம எத்தனை எழுதணும், வேற்றுமை எட்டு வகைப்படும். அவை முதல் வேற்றுமை, இரண்டாம் வேற்றுமை, மூன்றாம் வேற்றுமை, நான்காம் வேற்றுமை, ஐந்தாம் வேற்றுமை, ஆறாம் வேற்றுமை, ஏழாம் வேற்றுமை, எட்டாம் வேற்றுமை என வேற்றுமை எட்டு வகைப்படும். வேற்றுமை உறுப்புகள் ஐ, ஆள், கு, இன், அது, கண். இப்போ ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு, ஆள் என்பது மூன்றாம் வேற்றுமை உறுப்பு, கூ என்பது நான்காம் வேற்றுமை உறுப்பு, இன் என்பது ஐந்தாம் வேற்றுமை உறுப்பு, அது என்பது ஆறாம் வேற்றுமை உறுப்பு, கண் என்பது ஏழாம் வேற்றுமை உறுப்பு. அப்போ எந்த வேற்றுமை உறுப்புகள் கிடையாது, முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கு மட்டும் வேற்றுமை உறுப்புகள் வந்து கிடையாது. இப்போ நம்ம வந்து முதல் வேற்றுமை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். முதல் வேற்றுமை முதல்ல என்ன இங்கே கொடுத்துருக்காங்க வேற்றுமையில், முதல் வேற்றுமை. இப்போ முதல் வேற்றுமைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முதல் வேற்றுமை வந்து எழுவாய் வேற்றுமை என்றும் சொல்லுவாங்க. அது என்ன மிஸ் எழுவாய் அப்படின்னு கேட்குறீங்கன்னா, எழுவாய்னா பெயர்ச்சொல். எழுவாய் என்பது என்னது, பெயர்ச்சொல், ஒன்றனுடைய பெயரை குறிக்கக்கூடிய சொல்லை தான் வந்து பெயர்ச்சொல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. எழுவாய் எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாய் அமைவது எழுவாய் வேற்றுமை எனப்படும். அதாவது எழுவாயில் வந்து எந்த வேற்றுமை உறுப்புகளும் இல்லாமல் அந்த சொல் அப்படியே வந்து வருவது தான் வந்து எழுவாய் வேற்றுமை அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போது எழுவாய் எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக அமைவதற்கு பெயர் எழுவாய் வேற்றுமை. இப்போ பாருங்கள், எடுத்துக்காட்டுக்கு பாவை வந்தாள் என்ற ஒரு சொல் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. பாவை என்பது இதில் எது வந்து எழுவாய், எழுவாய்னா பெயர் சொல். அப்போ இதில் வந்து எது எழுவாய், பாவை வந்தாள். பாவை என்பது எழுவாய், பாவை வந்து என்னது எழுவாய். இப்போ வந்தாள் என்பது பயனிலை, பயனிலைனா ஒரு செயலை குறிப்பது தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, பயனிலைன்னு சொல்லுவாங்க. அப்போ இதுக்கு சொல்லிற்கு இடையில், இந்த பாவை வந்தால் இரண்டு சொல்லுக்கு இடையில் ஏதாவது ஒரு வேற்றுமை உறுப்புகள் வந்திருக்கா, ஐயோ, ஆலோ, கூ, இன்னது, கண், ஏதாவது ஒரு வேற்றுமை உறுப்புகள் மறைந்து வந்திருக்கா பாருங்கள், மறைந்து வரவே இல்லை. அப்போ இதுக்கு பேர் தான் என்னது, முதல் வேற்றுமை. அப்போது எழுவாய், எழுவாய் என்பது பாவை. இப்போ எழுவாய் என்பது எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக வருவதற்கு பெயர் எழுவாய் வேற்றுமை. ஏன் இயல்பாக வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் எந்த வேற்றுமை உறுப்புகளும்
இடையில் வந்து வரலை, பாவை வந்தால் அந்த சொல் அப்படியே வருவதற்கு பேர் தான் எழுவாய் வேற்றுமைன்னு சொல்கிறாங்க. அப்போ எழுவாயுடன் செய்யப்படும் பொருள் பயனிலை இதெல்லாம் வந்து இடம் பெற்றிருக்கும். அடுத்தது நம்ம பார்க்க இருப்பது இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. ஐ என்பது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு. அடுத்தது நம்ம இரண்டாம் வேற்றுமைனா என்னன்னு இங்கே வந்து கொடுத்துருக்காங்க, அதை பற்றி பார்க்கலாம். இப்போ புத்தகம் இல்லாதவங்க என்ன பண்ணுங்கள், தமிழ் நோட்டில் வந்து நீங்கள் எழுதி வைத்து கொண்டு படிக்க வேண்டும். ஏனென்றால் தேர்விற்கு இவைகள் தான் கேட்கப்படும். அடுத்தது இரண்டாம் வேற்றுமை. இப்போ நம்ம முதல் வேற்றுமைனா என்னன்னு பார்த்துட்டோம், அடுத்தது நமக்கு இரண்டாம் வேற்றுமை வந்து கொடுத்துருக்காங்க. இரண்டாம் வேற்றுமை வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்னது? ஐ. அப்போது இங்கே என்ன எழுதணும் நம்ம? இரண்டாம் வேற்றுமை உறுப்பு இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ என்பதாகும். ஐ என்பதாகும். இப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு என்ன நமக்கு தெரியும். அப்போ இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ என்பதாகும். இப்போ எடுத்துக்காட்டு வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. கபிலர் பரணரை புகழ்ந்தார். என்னன்னு கொடுத்துருக்காங்க? கபிலர் பரணரை புகழ்ந்தார் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. கபிலர் பரணரை புகழ்ந்தார். அடுத்தது கபிலரை பரணர் புகழ்ந்தார். ஓ, இதில் எங்கே வந்து இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வந்திருக்கு அப்படின்னு பாருங்க. இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. இப்போ கபிலர் பரணரை புகழ்ந்தார். கபிலர் பரணரைன்னு சொல்லும்போது இங்கே ஐ என்கின்ற வேற்றுமை உறுப்பானது வந்திருக்கு. அடுத்தது கபிலரை பரணர் புகழ்ந்தார். கபிலரை இப்போ ஐ. இப்போ இரண்டு சொற்களுக்கும் இடையில் இந்த வேற்றுமை உருபானது வரும்பொழுது அந்த பெயர் சொல்லினுடைய பொருளே வந்து மாறி வருவதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இரண்டாம் வேற்றுமைன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ இரண்டாம் வேற்றுமை இவ்விரு தொடர்களையும் கவனியுங்கள். இரண்டாம் வேற்றுமை உருபானது எந்த பெயர் சொல்லினோடு இணையுதோ அந்த பெயர் சொல்லினுடைய பொருளே வந்து மாறி வருவதற்கு பெயர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, எழுவாய் வேற்றுமை. இதில் வந்து எது பெயர் சொல்? கபிலர் பரணரை இரண்டுமே வந்து பெயர் சொல். ஆனால் இந்த பெயர் சொல்லுக்கு இடையில் ஐ என்கின்ற வேற்றுமை உருபானது வரும் பொழுது அந்த பெயர் சொல்லினுடைய பொருளே மாறி வருவதற்கு பெயர் இரண்டாம் வேற்றுமை உருபு. இப்போ கபிலர் பரணரை புகழ்ந்தார்னு வந்து சொல்லும்போது கபிலர் வந்து பரணரை வந்து புகழ்ந்து சொல்லியிருக்காருன்ற பொருளை தருது. அதே பொருளை வந்து இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ வந்து வந்ததுனால இது இரண்டாம் வேற்றுமைன்னு வந்து சொல்லியிருக்காங்க. இந்த இரண்டாம் வேற்றுமை உறுப்புகள் எந்தெந்த பொருட்களில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கல் அழித்தல் அடுத்தது அடைதல். ஆக்கல் அழித்தல் அடைதல் நீத்தல் ஒத்தல் உடைமை. இப்போ முதல் வேற்றுமைனா என்ன நமக்கு தெரிஞ்சிச்சு. முதல் வேற்றுமைனா என்னது? எழுவாயுடன் பெயர் சொல். எழுவாயினா என்னது? பெயர் சொல் வரும்பொழுது எந்த மாற்றமும் இல்லாமல் இயல்பாக வருவதற்கு பெயர் தான் வந்து எழுவாய் வேற்றுமை. இங்கே எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க, பாவை வந்தால் இப்போ எழுவாய் இருக்கு, பயனிலை இருக்கு, இதுக்கு இடையில ஏதாவது ஒரு சொல் வந்திருக்கா வேற்றுமை உறுப்புகள் வரலை, அதை தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, முதல் வேற்றுமைன்னு சொல்லியிருக்காங்க. வேற்றுமை உறுப்புகள் ஐ, ஆல், கு, இன், அது, கண். அப்போது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு வரும்போது இரண்டாம் வேற்றுமை உறுப்பு ஐ. அப்போ இரண்டாம் வேற்றுமைனா என்னது?
ஒரு பெயரை வந்து செய்யப்படு பொருளாக வந்து வேறுபடுத்தி காட்டுவதனால் இதனை இரண்டாம் வேற்றுமைன்னு வந்து சொல்கிறாங்க. இப்போ எடுத்துக்காட்டுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க, கபிலர் பரணரை புகழ்ந்தார். இப்போ இந்த ஐ என்கின்ற சொல்லு இந்த சொற்கள் இடையில் வரும்பொழுது அதனுடைய பெயர் சொல்லினுடைய பொருளே மாறி வருவதற்கு பேர் தான் வந்து இரண்டாம் வேற்றுமை. இரண்டாம் வேற்றுமை உருபு ஐ. இப்போ இது என்னென்ன பொருட்களில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை என்ற பொருளில் வரும். இப்போ ஆக்கல் அப்படிங்கும்போது ஒரு செயலை வந்து செய்கிறது தான் வந்து என்னென்னு சொல்லுவாங்க, ஆக்கல் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. கரிகாலன் இதனுடைய பொருள். ஆக்கல் வந்து எடுத்துக்காட்டு, கரிகாலன் கல்லணையை, கரிகாலன் கல்லணையை கட்டினான். கரிகாலன் கல்லணையை கட்டினான். இங்கே எங்கே ஐ என்கின்ற வேற்றுமை உருவானது வந்திருக்கு? கரிகாலன் கல்லணையை. இப்போ ஐ என்கின்ற வேற்றுமை உருவானது வந்திருக்கு. அடுத்தது அழித்தல். ஆக்கல் எங்கும்போது ஒரு செயலை வந்து செய்கிறத வந்து சொல்கிறது. கரிகாலன் கல்லணையை கட்டினான் ஒரு செயலை வந்து குறிக்கிறது. ஆத்தல். அழித்தல் என்பது பெரியார் மூட நம்பிக்கைகளை, பெரியார் மூட நம்பிக்கைகளை, மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். பெரியார் மூட நம்பிக்கைகளை ஒழித்தார். இது வந்து அழிக்கிறது. அப்போ மூட நம்பிக்கைன்னா தவறான ஒரு எண்ணம் இருக்கு இல்லையா, அந்த மூட நம்பிக்கைகளை வந்து ஒழித்தார். அப்போ அழித்தலை வந்து குறிக்கிது. அப்போ பெரியார் மூட நம்பிக்கைகளை ஐ என்ற சொல்லானது இடம்பெற்றிருக்கு. அப்போ அழித்தல் என்ற பொருளையும் வந்து ஐ உருபு வந்து வரும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்தது அடைதல். அடைதல் என்பது கோவலன், கோவலன் மதுரையை அடைந்தான். கோவலன் மதுரையை அடைந்தான். இப்போ அடைதல்னா ஒரு ஊருக்கு போய் சேர்றாங்க. அப்போ கோவலன் மதுரையை அடைந்தான். இங்கே எங்கே இரண்டாம் வேற்றுமை உருபு வந்திருக்கு? கோவலன் மதுரையை. இப்போ ஐ. அப்போ இந்த ஐ என்கின்ற வேற்றுமை உருபானது அடைதல் என்ற பொருளையும் வரும். அடுத்தது நீத்தல். நீத்தல் காமராசர், காமராசர் பதவியை, பதவியை துறந்தார். பதவியை துறந்தார். இப்போ காமராசர் அந்த பதவியை விட்டு வந்துட்டார். முதலமைச்சர் பதவியிலேருந்து வந்துட்டார். இப்போ காமராசர் பதவியை துறந்தார். அப்போ இங்கே எங்கே ஐ என்கின்ற வேற்றுமை உருபு வந்திருக்கு? இந்த சொல்ல வந்து பாருங்கள், காமராசர் பதவியை துறந்தார். இப்போ பதவியை அப்படிங்கும்போது ஐ என்கின்ற இரண்டாம் வேற்றுமை உருபானது வந்திருக்கு. அப்போது நீத்தல் என்ற பொருளையும் வந்து இரண்டாம் வேற்றுமை உருபானது இடம்பெறும். அடுத்தது ஒத்தல். தமிழ், தமிழ் நமக்கு, தமிழ் நமக்கு உயிரை, உயிரை போன்றது. இப்போ ஒத்தல் இதை ஏற்றுக்கிறது. தமிழ் நமக்கு உயிரை போன்றது. அப்போ இங்கே எங்கே இரண்டாம் வேற்றுமை உருபு வந்திருக்குன்னு பார்க்கணும். தமிழ் நமக்கு உயிரை போன்றது. உயிரைங்கும்போது ஐ என்ற வேற்றுமை உருபானது வந்திருக்கு. அப்போது ஒத்தல் என்ற பொருளையும் வந்து இரண்டாம் வேற்றுமை உருபானது ஐ இடம்பெறும். அடுத்தது உடைமை. வள்ளுவர், வள்ளுவர்னா யார்? திருவள்ளுவர் தான் வந்து வள்ளுவர் சொல்லுவாங்க. வள்ளுவர் பெரும் புகழை, புகழை உடையவர். திருவள்ளுவர் பெரும் புகழை உடையவர். வள்ளுவர் பெரும் புகழை உடையவர். இப்போ புகழைன்னு சொல்லும்போது இங்கே ஐ என்கின்ற வேற்றுமை உருபானது வந்திருக்கு. அப்போ உடைமை என்ற பொருளையும் இரண்டாம் வேற்றுமை உருபு ஐயானது இடம்பெறும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இரண்டாம் வேற்றுமைனா என்னது? ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தி காட்டுவதற்கு பெயர் தான் வந்து என்னன்னு சொல்கிறாங்க, இரண்டாம்
வேற்றுமை. இப்போ கபிலர் பரணரை புகழ்ந்தார். இப்போ ஐ என்ற எழுத்தானது இடையில் வந்திருக்கு. கபிலர் என்பது எழுவாய், பரணரைங்கும்போது இது செய்யப்படு பொருள், புகழ்ந்தார் என்பது பயனிலை. அப்போது ஒரு பெயர் சொல்லினுடைய பொருளை செய்யப்படு பொருளாக மாற்றி காட்டுவது இரண்டாம் வேற்றுமை. ஒரு பெயரை செய்யப்படு பொருளாக வேறுபடுத்தியோ மாற்றியே தருவது தான் வந்து என்னதுன்னு சொல்கிறாங்க இரண்டாம் வேற்றுமை உருபு. அப்போ இரண்டாம் வேற்றுமை எந்தெந்த பொருளில் வரும்னு சொல்கிறாங்க, ஆக்கல், அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை. இப்போ ஆக்கலுங்கும்போது ஒரு செயலை செய்கிறது, கரிகாலன் கல்லணை கட்டினான். பை கல்லணையைன்னு சொல்லும்போது அங்கே ஐ என்கின்ற இரண்டாம் வேற்றுமை உருபு வந்திருக்கு. அப்போ ஆக்கல் என்ற பொருளை வரும், அழித்தல், பெரியார் மூட நம்பிக்கைகளை அழித்தார், மூட நம்பிக்கைகளை ஐ என்ற இரண்டாம் வேற்றுமை உருபு மறைந்து வந்திருக்கு. அப்போது அழித்தல், அடைதல், நீத்தல், ஒத்தல், உடைமை ஆகிய பொருட்களில் இரண்டாம் வேற்றுமை உருபானது பயின்று வரும். வேற்றுமை உருபுகள் எத்தனை? ஐ, ஆல், கூ, இன், அது, கண். அப்போ எந்தெந்த வேற்றுமைக்கு வேற்றுமை உருபு கிடையாது? முதல் வேற்றுமைக்கும் எட்டாம் வேற்றுமைக்கும் வேற்றுமை உருபு கிடையாது. இதில் வந்து நம்ம முதல் வேற்றுமைனா என்ன, இரண்டாம் வேற்றுமைனா என்ன, வேற்றுமைனா என்ன, வேற்றுமைகள் எத்தனை வகைப்படும் இதெல்லாம் நம்ம பார்த்துட்டோம். அடுத்தது நம்ம மூன்றாம் நான்காம் வேற்றுமை வகைகளை அடுத்த வகுப்பில் நாம் பார்ப்போம். நன்றி.